காவியனர் அனைவருக்கும் வணக்கம். பழங்குடிகள் சார்ந்த இந்த இரண்டு நாள் கருத்தரங்கில் ஒரு அருமையான வாய்ப்பளித்த சாகித்ய அகாதமி நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி எறிதலை தெரிவித்துக் கொண்டு, இரவாளர் பழங்குடிகள் என்ற ஒரு பழங்குடிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் மிக குறைவாக இருப்பதால் நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரங்களில், அதாவது பாலக்காடு மாவட்டத்தினுடைய பகுதிகளிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஆனைமலை உடுமலைப்பேட்டை போன்ற பகுதிகளிலும் வாழ்வதால் எண்ணிக்கையில் மிக குறைவாக, அதாவது மொத்தமாக இரண்டு மாநிலங்களிலுமே அவர்கள் ஒரு 7500 பேர் மட்டும்தான் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் குறித்த ஆய்வுகள் மிக குறைவாகத்தான் வந்திருக்கின்றன. சர்வே அடிப்படையில் செய்யப்பட்ட ஆய்வுகள் அல்லாமல் அவர்களுடைய வாழ்வியல் குறித்து முதலில் நான் ஒரு ஆய்வு செய்தேன். அது ஒரு நூலாக வெளியிட்டுள்ளேன். இரவாளர் வாழ்வியல் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டுள்ளேன். அதைத் தொடர்ந்து டாக்டர் ஞானசுந்தரம் அவர்கள் மொழி, அவர்களுடைய கருவினாலு என்ற ஒரு மொழி அவர்கள் பேசுகிறார்கள். அந்த மொழியில் அவர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். அது போக மிக குறைவான ஆய்வுகள் மட்டுமே நடந்திருக்கின்றன. இரவாளர்கள் எனக்கு எப்படி தெரியும் என்றால், நான் வாழ்ந்த பாலக்காட்டு பகுதியில் அவர்கள் எங்கள் தோட்டத்தில் கூட நிறைய பேர், நிறைய குடும்பங்கள் வாழ்ந்திருந்தார்கள். எனவே அவர்களுடைய மொழி, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய பாடல்கள் எல்லாமே எனக்கு பழக்கம். அப்படித்தான் நான் அதில் ஆய்வு செய்தேன். எனவே நான் அதிகமாக எனக்கு தரப்பட்டிருக்கும் நேரத்தை நான் அவர்களை பற்றிய அறிமுகத்தில் கடத்தி செல்லாமல் நான் அவர்களுடைய பாடல்களை சிலவற்றை உங்கள் முன் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இரவாளர்கள் வேட்டை தொழிலை தன்னுடைய பரம்பரை தொழிலாக வைத்திருந்ததால் நமது அரசினுடைய கட்டுப்பாடுகளின் காரணமாக மலைகளிலிருந்து கீழே இறங்கி வந்து விவசாய கூலிகளாக இருக்கிறார்கள். இப்போ விவசாய கூலிகளாக அங்கிருக்கும் மக்களோடு அதிகமாக இடைப்பழகுவதால் கொங்கு மாவட்டத்தினுடைய நிறைய நாட்டுப்புற பாடல்கள், பழக்கங்கள், நம்பிக்கைகள்லாம் அவர்களிடமும் இருக்கிறது. சில பாடல்களை பார்த்தீர்களானால் கொங்கு மாவட்ட பாடல்கள் மாதிரியே இருக்கும். ஆனாலும் கூட அவர்களுக்கே உரிய தனித்தன்மையான கருவினாலு என்று அவர்களுடைய மொழியில் மலையாளம் தமிழும் கலந்த ஒரு வகையான ஒரு டயலெக்ட் அவர்களிடம் இருக்கிறது. அதில் அவர்கள் பாடல்களும் பாடுகிறார்கள். சில பாடல்களை உங்கள் முன்பாக சொல்லலாம் அல்லது பாடலாம் என்று நினைக்கிறேன். முதலில் எல்லோரையும் போல அவர்களுக்கும் தாலாட்டு பாடல்கள் இருக்கின்றன. சற்று நமது தாலாட்டு பாடல்களிலிருந்து சற்று மாறுபட்டு அந்த பாடல்கள் இருக்கின்றன. காக்காய கால வெட்டி கறிக்குருவி வாழ வெட்டி தே காலையல பொறிச்சு ரே கண்ணரே கண்ணுக்கு மையெழுதீரே கண்ணரே அராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ அராரோ ஆரிரரோ ரே கண்ணரே. இந்த மாதிரி அவர்கள் தாலாட்டு பாடல்களை பாடுகிறார்கள். அதிகமாக அவர்களிடம் இருக்கும் பாடல்கள் கும்மி பாடல்கள் தான். ஏன் இவங்க இந்த கும்மி பாடல் பாடுறாங்கன்னா, இந்த விவசாய நேரங்களில் அல்லது வேலை நேரங்களில் அவர்களுக்கு எப்போதெல்லாம் ஓய்வு கிடைக்கின்றதோ அப்போதெல்லாமே நீங்கள் நினைக்கிற போல நம்ம பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு கொண்டாட்டம் நேரத்தில் மட்டுமல்ல கும்மி அடிப்பது. அவர்களுக்கு எப்போதெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ அப்போ இந்த பாடல்களை பாடவோ கும்மி அடிக்கவோ செய்கிறார்கள். அது நமக்கு பழக்கமான சில மெட்டுகளில் கூட சில பாடல்களை பாடுகிறார்கள். கும்மி பாடல் பார்த்தீங்கன்னா, தன்னானே நன்னானே நன்னானே நன்னே நானே நன்னானே நன்னானே இந்த நிலவு நிலவும் அல்ல உள்ள நித்திரக்கான நிலவும் அல்ல சாஞ்ச நிலவுக்கும் சந்தன பொட்டுக்கும் சம்மதமா முத்துவீராயி. இது அவன் எப்படி ஏதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாடுற மாதிரியான பாடல்கள். அவன் சொல்றான், இந்த நிலவு நிலவும் அல்ல, பகல் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, இரவு நேரத்தில் அவனுடைய மனைவியிடம் என்னது அவனுடைய தேவைகளை சொல்லுவது போன்று அமைகிறது. அதற்கு அவள் கோபத்தை காட்டுவதற்காக அந்த பெண் பாடுறது, குத்து நரசியோர் அலோட எங்க கொளிச்சதப்பு மொரத்தோட ஆக்கின சோத்துக்கு வக்கன பேசின இந்தாடா வையா உந்தாலி. இந்த தாலி நீ வச்சுக்கடா, இந்த மாதிரி இந்த சோப்பு போடுற வேலையெல்லாம் நங்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி வேடிக்கையான நிறைய பாடல்கள் இருக்கின்றன. அவர்கள் இந்த அவர்களுடைய நில சொந்தக்காரர்களாம் கவுண்டர்களாக இருக்கிறார்கள் கொங்கு மாவட்டத்தில். அவங்க அந்த கவுண்டர்களை வாழ்த்தி கூட சில பாடல்கள் பாடுறாங்க. எப்படின்னா, தேங்காய் உருள தினை உருள அங்கு தேங்காய் தண்ணி அலை அடிக்க
தேங்காய் தண்ணியலை அடிக்க மாங்காய் காய்ச்சி குலுங்குது பாருங்க மகரா சென்னம் கவுண்டம் வாசலில் என்று அவர்களை நம்ம சாதாரணமாக வள்ளல்களை போற்றி பாடுற மாதிரி பாடலும் பாடுறாங்க. அதுவே அவங்க எப்படி மாற்றியும் பாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி அதுவே அவங்களுக்கு சாதகமாகவும் மாற்றி எப்படி பாடுவாங்கன்னா, கும்மி அடிக்கிற பொண்டுகளா நான் ஒரு கோளாரஞ்சொல்லுறேன் கேளுங்கடி, கோளாரஞ்சொல்லுறேன் கேளுங்கடி, ஆலை மரத்தை வெட்டுங்கம்மா புள்ள ஆளுக்கு ஒரு துண்டம் கட்டுங்கம்மா, கூலி கொடுக்காத குப்பாண்ட கவுண்டரை கூப்பிட்டு செருப்பாலை போடுங்கம்மா. ஸோ அவங்க அந்த சந்தோஷமாக பாடிட்டு இருக்கும்போது அவங்க கூலி கொடுக்காத கவுண்டருக்கு ஒரு கொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுற பாடல்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. குமி பாடல்களையும் வேறொரு ஒரு ராகத்தில், போடி வீட்டுக்காரி கோலம் போட்ட தின்னக்காரி தன்னான நன்னே நானானே தில்லே லே 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 லேலோ, வட்ட குணுக்கு காரி வைரம் தாண்டி உம்பேருல தன்னான நன்னே நானானோ தில்லே லே 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 லே, நண்டு சாரும் காய்ச்சிக்கிட்டு நடு வரப்புல போற தங்கும் தன்னான நானே தில்லே லே தில்லே லே 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 லேலோ, அவ கெண்ட கால அழக கண்டு கெஞ்சு ராண்டி நெஞ்சுலர தன்னான நானே. இந்த மாதிரியான பாடல்கள் நிறைய அவங்க கிட்ட இருக்குது. இவர்கள் வந்து பழங்குடிகளாக இருப்பதாலும் அவங்க கிட்ட இந்த வள்ளி கதை பாடல்கள் நிறையவே இருக்குது. வள்ளி திருமண பாடல்கள் எல்லாம் அவங்க ரொம்ப பாடுறாங்க. அதுல ரெண்டு வரி நான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். தந்தினத்தானே தானே தந்தினத்தானே தந்தினத்தானே நானே தந்தினத்தானே, வெள்ளிக்கிழமை என்ன வள்ளியம்மா வீடு முழுகையிலே பேத்து முகம் பார்த்து வேலை வரு வெத்தல கேட்டாரோ, வெத்தில எங்கிட்டில்லே வேலை வரை பார்க்கும் எங்கிட்டில்லே சுண்ணாம்பு தாரே வேலை வரை தூர போய் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த அந்த பாடல் மொத்த கதையுமே அவங்க வள்ளி கதை பாடலை அவங்க பாடுறாங்க. இதில் நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு வட்டார பாடல்கள் கூட நிறைய தொடர்பு இருக்கிற மாதிரியான பாடல்கள் அவங்க கிட்டே இருக்குது. நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த பேச்சுவார்த்தை மாதிரி ஏதாவது ஆணும் பெண்ணும் பேசிக்கிற மாதிரியான பாடல்கள் நிறையவே அதாவது இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த வேடிக்கையாக பாடுற மாதிரி, வச்சு இழுக்கிறது வாங்கி கொடுங்க மாமா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன், அவள் ஒரு குறியீடாக சொல்கிறான் வச்சு இழுக்கிறது வாங்கி கொடுங்க, இப்போ அது வேற ஏதோ இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு, வச்சு இழுக்கிறது என்னடி குட்டி லேசா சொல்லடி குட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவதுக்கு பதில் சொல்றா, வச்சு இழுக்கிறது இரு கோழிதான் மாமா இரு கோழிதான், அவனுக்கு பொசுக்குன்னு போயிருதா, ஐயோ இதைத்தான் நான் இப்படி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்ற தர்ற மாதிரி, இதே மாதிரியான குறியீடாக அல்லது ஒரு ஒரு இரட்டை பொருள் தர்ற மாதிரியான பாடல்கள் நிறையவே பாடுறாங்க. அப்புறம் அந்த கல்யாண பாடல்கள் இரவாளர்கள் தன்னுடைய சொந்த கருவினாலு மொழியில் பாடுற பாடல்கள் நிறைய பாடுறாங்க. அதில் சில பாடல்கள் உங்ககிட்ட சொல்லான்னு நினைக்கிறேன். பெண் கேட்க போகும்போது இன்றைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம், ஒரு வீட்டுக்கு போனால் நாங்கள் ஒரு பொண்ணு கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு பூ மலர்ந்துருக்குன்னு கேட்டோம், அந்த பூவை பறிக்கிறதுக்கு வேண்டி வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பூவாகத்தான் பெண்ணை வந்து ஒப்பிட்டு நம்ம சங்க இலக்கியத்திலாம் பார்க்குற மாதிரி அவங்க பூவாகத்தான் பெண்ணை சொல்லுவாங்க. அப்புறம் பொண்ணு கேட்கறது கூட ஒரு பாட்டு பாடி, அதாவது ஒரு தொட்டி ஒரு தொட்டி தவிட்டுக்கு பொண்ணுண்டாக்கா பொண்ணுண்டா மாஞ்சி லிஞ்சி பொண்ணுண்டா மாணிக்கலத்தே பொண்ணுண்டா செந்தாமரை அண்ணம்மாருக்கு சேர்த்து கொடுக்க பொண்ணுண்டா, இந்த மாதிரி அவங்க கேட்பாங்க. அவங்க ஒரு தொட்டி தவிட்டுக்கு பொண்ணில்லக்கா பொண்ணில்ல அப்படின்னு சொல்லி அந்த கடைசி வரைக்கும் மாஞ்சி லிஞ்சி பொண்ணில்ல மாணிக்கலத்தே பொண்ணில்ல செந்தாமரை அண்ணம்மாருக்கு சேர்த்தி கொடுக்க பொண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி பாடுவாங்க. இவங்க 10 வரைக்கும் சொல்லி கடைசியில் 10 சொல்லும்போது ஓகே என்னது 10 தொட்டி தவிட்டுக்கு நாங்கள் எங்கள் பொண்ணு தர்றோம் அப்படிங்கிற மாதிரி, இது ஒரு சடங்கு மாதிரி இன்றைக்கும் அந்த பாடலை பாடுற ஒரு முறையை நம்மளால் பார்க்க முடியுது. அப்புறம் இவங்க வந்து பெண் வீட்டுக்கு போகும்போது முதல்லலாம் காடுகள் வழியாக போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி போகும்போது அந்த காடக்குருவியை கூப்பிட்டு என்ன பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கான வழி எங்கே அப்படின்னு பொருள் படும்படியாக, ஆனால் அது உண்மையிலே அந்த பொருளுக்காக இல்லை, பட் இவங்க அந்த காடை பாடல்கள் நிறைய பாடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, காட காட இதர் எதிர வைய காட காட இதர் எதிர வைய
காட காட கம்பங்காட்டு வைய காட காட கம்பாருங்குத்தட்டும் காட காட கம்பாருங்குத்தட்டும் காட காட காடகண்ண நோக்கும்போ. இந்த பாட்டு ரிப்பீட்டாக எல்லாத்துக்கும் அப்படியே பாடிட்டு வருவாங்க. அதாவது கம்பாறு, அதாவது கம்பங்காட்டு வழியாக போகணும் அப்படின்னு, அப்புறம் வரகு காட்டு வழியாக போகணும்னு, அப்புறம் தெனங்காட்டு வழியாக போகணும், என்னெல்லாம் தானியங்கள் இருக்குதோ அந்த தானியங்களை சொல்லி இதை அப்படியே 2-3 மணி நேரம் இதுவே பாடிட்டுருப்பாங்க. அதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டீரியோ டைப்பிங்காக இந்த பாடல்கள் இதே மாதிரி. காட காட வரங்காட்டு வைய காட காட இதர இதர வைய காட காட கம்பங்காட்டு வை காட காட வரங்காட்டு வைய காட கா காட காட வரகாரும் குத்துட்டும் காட 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 கண்ணை நோக்கும் போகணும். அப்போ இந்த இந்த பாடல்களை அவங்க வந்து வழி கேட்டு பாடுறதா சொல்கிறாங்க. பட் அப்படி வழி கேடும் கேட்கும்போது பாடுறதில்ல, பட் கல்யாண நேரங்களில் இந்த பாடல்கள் பாடுறாங்க. திருமணத்தின் போது உங்களுக்கு தெரியும், நிறைய அதாவது ஆண் வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் ஏசல் பாடல்கள் பாடுறது எல்லா இனங்களுக்குமே இருக்கிற பாடல்கள் தான். அந்த வகையில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெண் வீட்டுக்கு வரும்போது நிறைய பொருள்கள், அவளுக்கு அணியக்கூடிய எல்லா ஆபரணங்களுமே ஆண் வீட்டில் இருந்தால் கொண்டு வராங்க, பரிசம் போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி வரும்போது பெண் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறான்னா, நீ கொண்டு வந்திருக்கிற பொருளெல்லாம் ரொம்ப மோசம், ஒரு என்ன சொல்கிறது, தரம் இல்லாத பொருளை கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற பொருளில், இதெல்லாம் பத்தில் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டலாக பாடுறாங்க. அம்மினி கீழ் அம்மினி கீழ் அம்மினியோ அம்மினியோ நேரங்களோ ஆகாது காலங்களோ ஆகாது, ஏழு கொப்புர தண்ணியும் ஒரு சென்னிக்கு பத்திலியே, ஏழு கட்டி சோப்புக ஒரு தலைக்கு பத்திலியே, அம்மினிக்கு அம்மினிக்கு அம்மினியோ அம்மினியோ, ஏழு டப்பி மஞ்சப்பொடி ஒரு முகத்துக்கு பத்திலியே, அம்மினிக்கு அம்மினிக்கு அம்மினியோ அம்மினியோ, நெத்திக்கு நெத்தி பதக்கம் ஒரு நெத்திக்கு பத்திலியே, கைக்கு கைவளையல் ஒரு கைக்கு பத்திலியே, மூக்குக்கு மூக்கு தலுக்கு ஒரு மூக்குக்கு பத்திலியே. இப்படி என்னெல்லாம் ஆபரணங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் பத்திலியே 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 அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. இடுப்புக்கு சேலைக ஒரு இடுப்புக்கு பத்திலியே. இப்படி அவங்க கிண்டும்போது அதற்கு ஆண் வீட்டுக்காரங்கள் வந்து பதில் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொண்டு வந்த பொருளெல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் அதெல்லாம் போட்டுக்கிறதுக்கான உறுப்புகள் உங்கள் பொண்ணுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அதை திரும்ப கிண்டலாக சொல்கிறாங்க. கருவப்பாறை சந்திலி காடை, அந்த கருவப்பாறைங்கிற இடத்துல இருக்கிற ஒரு சந்தையில் இருந்தால் இவங்க பொருள் வாங்குறாங்க. அது சொல்கிறாங்க, கருவப்பாறை சந்திலி காடை கருவப்பாறை சந்திலி காடை, நல்ல நல்ல மூக்குத்திக காடை, மூக்கு தீடுவான் மூக்கும் இல்ல காடை, கருவப்பாறை சந்தலி காடை, நல்ல நல்ல கம்மலு தான் காடை, கம்மலிடுவான் காதும் இல்ல காடை, நல்ல நல்ல சேலைக தான் காடை, சேலையிடுவான் இடுப்பும் இல்ல காடை அப்படின்னு சொல்லி அவங்க இவங்க கொண்டு வந்த பொருளெல்லாம் நல்லா தான் இருக்கு, பட் அதுக்கான உறுப்புகள் தான் இவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டலாக அவங்க பாடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க முதல்ல பேசின வாசமல்லி சொன்ன போல் இவங்களுக்கே இருக்கிற நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. கோவலு, பிரான்ச் மரம், பெல்லு மரம் அப்படிங்கிற மூன்று, இரண்டு வந்து மத்தள மாதிரி இருக்கும். இந்த கோவலுங்கிறது நாதசுர மாதிரி சின்ன ஒரு ஊது குழல், அதை ஊதுறதுக்கு இவங்க ஒரு டியூன் வச்சுருக்காங்க. அது எப்படின்னா, சில பாடல்களை மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த பாடல்களினுடைய என்னது இசைக்கு தக்கவாறு அதை ஊதுவாங்க. அதை கேட்டால் ஆட்டம் வராதவங்களுக்கு கூட ஆடிடுவோம், என்னதா எந்திரிச்சு ஆட தோணிடும் பாருங்களேன். இப்போ நீங்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒர்றன்னு உட்காந்துருக்க மாட்டாங்க, கொஞ்சம் சிரித்து சந்தோஷமாக தான் இருப்பாங்க. இந்த பழங்குடிகள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோவியலாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வெளியில் இருக்கிறவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, பழங்குடிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன என்ஜாய்மெண்ட் இல்லாமல் இருக்காங்க. உண்மையே சொல்லப்போனால் நான் 10-15 வருஷமாக பழங்குடிகள் கூட ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் ஆனதுனால சொல்கிறேன், நம்ம அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க லைஃப்பில் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அற்புதமாக தான் செய்வாங்க.
நம்ம நினச்சிக்கிற மாதிரி ரொம்ப சிவிலைஸ்டாக நம்ம இருக்கோம், அதெல்லாம் சும்மா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கோம்னு சொல்லி சாப்பிட்றனாலும் சாப்பிட்டு நல்லா இருக்குது இல்லைனா வயிறு நிறைஞ்சிருச்சுங்கிற ஒரு ஃபீல் இருக்காரு, மன திருப்திங்கிற இருக்காரு. பட் அவங்க அப்படி இல்லை. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இல்லாட்டி என் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு விஷயம் கிடைச்சா கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. ஒரு குட்டி முயல் கிடைச்சதுன்னா அங்கே இருக்கிற ஏழு வீட்டுக்கும் ரெண்டு ரெண்டு பீஸாவது கொண்டு கொடுப்பாங்க. நம்ம எத்தனை பேர் அப்படி செய்கிறோம்? இன்றைக்கி அவ்வளவு எல்லாம் செல்ஃப் சென்டர்ட் ஆகிட்டோம். பட் அவங்க இன்றைக்கும் பாதிடுனா என்னங்கிறத அவங்கக்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஷேர் பண்ணுறதுன்னா நம்ம வெறும் கமோடிட்டிஸ் மட்டும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், அவங்க அப்படி இல்லை, அந்த ஃபீலிங்ஸை கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. சந்தோஷமாக இருந்தால் கூட்டமாக இருந்து ஆடி திமுத்துருவாங்க பாருங்களேன். அதே மாதிரி சங்கடம் வந்தாலும் அதை கூட்டமாக தான் அதை அந்த சங்கடத்தை அவங்க என்னது தீர்த்துக்குவாங்க. அப்போ அப்படி சந்தோஷமாக இருந்தாலும் சங்கடமாக இருந்தாலும் கிடைச்சது பட்டினியாக இருந்தாலும் கூட்டமாக தான். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கெல்லாம் ஒருத்தவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட கெஸ்டே வந்தாலும் ஒரு ரெண்டு நாள் ஓகே என்னது மருந்தும் விருந்தும் மூணு நாள்னு சொல்லுவாங்க, ஒரு த்ரீ டேஸ் அப்புறம் என்னைக்கு உங்களுக்கு ட்ரெயின் எப்போ உங்களுக்கு ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லி கேட்க தொடங்கி, அதாவது இன்டெரக்டாக கேட்க தொடங்கிடுவோம். பட் அவங்க அப்படி இல்லை. எங்கள் தோட்டத்தில் இருந்ததுனால வேறொரு இடத்துல கொஞ்சம் வறட்சியோ ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒரு குடும்பத்தோடு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை, மூணு நாலு மாதம் இருப்பாங்க, விருந்துக்கு இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் கூட முகம் சுளிக்காமல் இந்த இரவாளர் வந்து அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போடுவாங்க பாருங்கள். அதையெல்லாம் நம்ம பார்த்து பழகிக்கணும். தங்களுக்குன்னு எதையும் வச்சுக்கவே மாட்டாங்க, அதனால தான் அவங்க இன்றைக்கி இப்படியே இருக்காங்க. எல்லாம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டெபாசிட் போட்டுட்டு இருந்தாங்கன்னா பெரிய அழகாக இருப்பாங்க. பட் இன்றைக்கும் டிரைவ்ஸை கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நம்ம பார்த்து பழகி தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் இருக்குது. அதனால தான் என்ன நான் அந்த ட்ரைபல் லாங்குவேஜெல்லாம் பேசும்போது எங்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் இரவாளரா? நான் வாழ்க்கையில் எனக்கு பெரிய நஷ்டம், நான் ஒரு இரவாள பொண்ணாக பிறக்காதது தான். உண்மையிலே நான் பெருமைக்காக சொல்லலை, பட்டு ட்ரைப்ஸுக்கிட்டேருந்து நீங்கள் வெளியிலிருந்து பார்க்குற மாதிரி அல்ல, அவங்க நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க, மடையங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்களே. உண்மையிலேயே தான், நான் பொய் சொல்லலை, உண்மையிலே சொல்கிறேன். இங்கே கவர்மெண்ட் பாலிசி மேக்கர்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவம் அவங்க ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க, அவங்கள நம்ம இங்கே கொண்டு வந்து பெரிய ஆளாக்கிடலாம். தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, கொடுத்துட்டாங்க துண்டு கொடுத்துட்டாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஒரு ஃபீலாவது உங்களுக்கு இந்த செமினார் முடிஞ்சிருப்பாடு வேணும். நீங்கள் டிரைப்ஸை ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி பார்க்காதீங்க, அவங்க ரொம்ப ரிச்சாக இருக்காங்க எல்லா விஷயத்துலையுமே. அவங்க பட்டினி கிடந்தால் கூட சந்தோஷமாக தான் இருக்காங்க. இல்லாட்டி அவங்களோட அந்த குளத்தில் இருக்கிற மீனை நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே கொண்டு வந்து ஒரு அழகான என்னது ஒரு ஜாரில் போட்டு வைக்கிறது நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதனோட நேச்சுரல் கான்டெஸ்ட்டில் தான் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஓகே, ஒரு இன்னும் ரெண்டு பாட் பாடிட்டு கொண்டாட்ட பாடல்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தொண்டை கட்டிடுச்சு, இல்லாட்டி ஓரளவு சுமாராக பாடுவனா இருந்தது. கொண்டாட்ட பாடல்கள் ரொம்ப வேகமாக ஆண்கள் பெண்கள் வயசானவங்க சின்ன பிள்ளைகள் எல்லாரும் சுற்றி நின்று பயங்கரமாக ஆடி பாடி அதில் கூட்டமாக பாடும்போது ரொம்ப கேட்குறக்கு இனிமையாக இருக்கும். அதில் பெரிய மீனிங் எல்லாம் இருக்காது அந்த பாட்டுகளுக்கு பாருங்க. காலினங்க குறுப்பறத்து காலினங்க குறுப்பறத்து ஒத்த பனை மாறும் ஒத்த பனை மாறும் ஒத்த பனை மரத்தில் ஒரு கொலை நங்கு ஒத்த கொலை ஒத்த கொலை ஒத்த பனை மரத்தில் ஒரு கொலை நங்கு ஓடி போய் வெட்டி வரி உதிம்பு குமாரே சாடி போய் வெட்டி வரி ஆலம்பு குமாரே குதிச்சு போய் வெட்டி வரி வெள்ளப்பு குமாரே லலி லீலா லீலி லலி லீலா லீலி லலி லீலா லீலி லலி லீலா லீ ஊருக்கு தெக்கு மரம் ஊருக்கு தெக்கு மரம் ஒத்த பனை மரம் ஒத்த பனை மரம் ஒத்த பனை மரத்தில் ஒரு கொலை நங்கு ஓடி போய் வெட்டி வரி உதிம்பு குமாரே சாடி போய் வெட்டி வரி அலம்பு குமாரே குச்சி போய் வெட்டி வரி வெள்ளப்பு குமார். அப்ப இந்த பாட்டை அவங்க வேகமாக சுத்தி நின்று பாடி இந்த தட்டுறப்போ என்ன சொல்றது ஒரு 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 கூட்டத்தான அந்த கொண்டாட்ட உணர்வு ஏற்பட்டு பாருங்க. அதனுடைய தொடர்ச்சியாக ஆடுமண்டு மாடுமண்டு குள்ளா நறுக்கி அரிக்காலு மாடுல மண்டு குள்ளா நறுக்கி குக்கிரிக்க கொலவுதுன்னு குள்ளா நறுக்கி சாஞ்சிரிக்க செலுகுதுன்னு குள்ளா நறுக்கி லலி லீலா லீலி லலி லீலா லீலி லலி லீலா லீலி லலி லீல இத்தினி நாளும் சின்ன கேத்திரா ஆடினையே பாடினையே சின்ன கேத்திரா நாதசரம் ஊதி கொண்டு சின்ன கேத்திரா மத்தாளம் தட்டி கொண்டு சின்ன கேத்திரா இண்டாலும் வேலையில சின்ன கேத்திரா உனக்கு எதேது துக்கமடா சின்ன கேத்திரா.
நெல்லுக்கு தீமா பிள்ளைக்கு போடேன் போட, பெக்கருஞ்சி மூக்கலைக்கு போடேன் போட, தட்டுலையும் தட்டி கொண்டு போடேன் போட, இடுக்குலையும் இடுக்கி கொண்டு போடேன் போட, லலிலி லாலிலி லலிலி லாலிலி. அதில் என்ன சேர்மேன் வேற பெரிய கண்ணை உட்டி பார்த்து மிரட்டிட்டு இருக்காங்க. திக்கரிஞ்ச மூஞ்சிக்கார, திக்கரிஞ்ச மூஞ்சிக்கார, புள்ளச்சித்தே தூக்குடா, புள்ளச்சித்தே தூக்குடா, நான் சித்தே ஆடட்டும், ராய் போட்டோம் தெய்யுது, திலிப்பிச்சித்தே போடலாம், திலிப்பிச்சித்தே போடலாம், லலிலி லாலிலி லலிலி லாலிலி லலிலி லாலிலி லலிலி லாலி. இப்போ இந்த பாட்டு இவங்க பாடிட்டு இருக்காங்க, நான் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க இட்டுக்கட்டி அந்த ஸ்பாட்ல இட்டுக்கட்டி பாடுறாங்க. ஒரு வயசான கிழவி அங்கே உட்காந்துருக்காங்க, கரும்பாறையிலிருந்து வந்து ஒரு பாப்பாங்கிற ஒரு பெண். உடனே அங்கே அந்த பாடிட்டு இருந்த ஒரு மாரியம்மாங்கிற பொண்ணு, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த கூட்டத்துக்கு பக்கத்துலேயே ஒன்றுக்கு இருக்கிறக்கு முயற்சி பண்ணுறாங்க. ரொம்ப வயசானவங்க, அதை அவங்க எப்படி பாடுறாங்க பாருங்க. அந்த பாப்பா நீ இங்கே ஒன்றுக்கு இருந்துறாத, தள்ளி போய் ஒன்றுக்குரு அப்படிங்கிறத சொல்லணும். அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற கூட்டத்திலேயே எப்படி பாடுறாங்கன்னா, கரும்பாரில் பாப்பா, கரும்பாரில் பாப்பா, முத்தலி போய் முள்ளு, முத்தலி போய் முள்ளு. ஸோ அந்த அந்த என்னது அந்த கம்யூனிகேஷனையே, நீ இங்கே ஒன்றுக்கு இருந்துறாத, தள்ளி போய் இரு கிளவி அப்படின்னு சொல்கிறத அந்த ஸ்பாட்டில் இட்டு கட்டி பாடினாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. புத்தங்குடிசை வச்சாராம் கோக்கொம்பளியா, போக பொண்ணு திரண்டு தான் கோக்கொம்பளியா, பக பொண்ணு சமைச்சுதான் கோக்கொம்பளியா, புத்தங்குஞ்சம் கோர்த்துலாம் கோக்கொம்பளியா, லலிலி லாலிலி லலிலி லாலிலி லலிலி லாலிலி லலிலி லாலி. மஞ்சள் மஞ்சள் தோப்புல, மஞ்சள் தரம் தோப்புல, மணியக்காரன் தோப்புல, நாலு மஞ்சள் கண்டெடுத்த நாயக்காரன் தோப்புல, கிள்ளு மஞ்சளும் கிள்ளாதீங்க, கிழங்கு மஞ்சளும் கிள்ளாதீங்க, மாந்தோப்பு கிள்ளுருக்கும், மறிக்கொழுந்தும் கிள்ளாதீங்க, அந்த சாமி பூமால நமக்கு தந்தால் ஆகாதோ, நான் முடிஞ்சால் ஆகாதோ, லலிலி லாலிலி லலிலி. ஸோ அந்த பாட்டு முடிச்சுட்டு ஒரே பாட்டு பாடிட்டு முடிச்சிடறோம் மேடம், ப்ளீஸ். இது இது அவங்களுடைய என்ன சொல்கிறது, பழங்குடிகளினுடைய ஒரு க்ரியேட்டிவிட்டி சொல்கிறதுக்கு வேண்டி நான் இந்த பாட்டு சொல்லலான்னு நினைக்கிறேன். நம்மலாம் கவிதை பாடுறதுக்கு உங்களுக்கு கவிதை எழுதுறதுக்கு ஒரு பயிற்சி வேணும், நிறைய வாசிக்கணும், நிறைய காப்பி அடிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். சரி வேண்டாங்க, காஃபி வேண்டாம், டீ அடிச்சிடலாம், அந்த மாதிரியான செய்திகள்லாம் செஞ்சிட்ருப்போம். பட் அவங்க அப்படி இல்லை, அவங்களுக்கு அந்த இன்போனாவே பிறவியிலேயே அந்த ஒரு கவித்தன்மையும், அந்த என்ன சொல்கிறது, ஸ்பாட்டில் சொல்கிற மாதிரி ஸ்பான்டேனியஸ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறக்கு ஒரு உதாரணம். நான் ஒரு இன்ஃபர்மெண்ட், அவங்க நல்லா பாடுவாங்க, அவங்ககிட்ட சொன்னேன், ஏதாவது ஒரு பாட்டு நீங்கள் கேலி பண்ணி பாடுற பாடல்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னபோது, இப்படி திடீர்னு கேட்டால் எந்த கொழி பேசுறது அப்படின்னு சொல்லி, எந்த கொழினா என்னன்னு அர்த்தம், எந்த கொழி பாட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அங்கே ஒரு வயசான கிழவனார் உட்காந்துட்டு இருந்தார். உடனே அவர் கிண்டல் அடிச்சு, அவங்க ஒரு பாட்டு எப்படி பாடுறாங்கன்னா, அம்மி அடியில அம்மி அடியில அமர்ந்திருந்த கிழவனுக்கு புண்ணியமா போகட்டன்னு பொண்ணை கொடுக்கங்காட்டி, அவன் எந்திரிக்க மாட்டாம இளையதாரம் கேட்கிறானே அசோ. ஸ்பாட்டில் உடனே அவர் திட்டினார், ஏ போ வேலைப்பாட்டு அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறாரு. திட்டிட்டு, சரி நீங்கள் இதை தொடர்ச்சியாக பாடுங்கன்னு, அவங்க எனக்கே ஒரு ஆப்பு, எனக்கு என்ன கேலி பண்ணி ஒரு பாட்டு எப்படி பண்ணாங்கன்னா, குரங்காட்டுங்கொல் பருப்பு, குரங்காட்டுங்கொல் பருப்பு, கொரக்கொரன்னு வேகையில் அந்த சிப்பித்தலை பையனு கண்டு குடியா கெடுத்த ஒன்று அசோ அப்படின்னு சொல்லி, எனக்கு என்னையே அங்கே யார் குடி நான் கெடுத்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு போயிருந்தேன் நான், அந்த இந்த இந்த நிகழ்வில் அவங்க பாடுறதாங்க, குரங்காட்டுங்கொல் பருப்பு, குரங்காட்டுங்கொல் பருப்பு, குரங்குறனு வேகையில் வெள்ளத்தோல் பையனை கண்டு குடியா கெடுத்தவளே. எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கலராக இருப்பார், அவங்க சொன்னது, வெள்ளத்தோல் பையனை கண்டு குடியா கெடுத்தவளே அசோ அப்படின்னு சொல்லி. இது நான் என்னது சொல்கிறேன்னா, அவங்களோட க்ரியேட்டிவிட்டியே நீங்கள் என்ன தான் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி நம்ம புதுசாக எழுதினாலுமே, அந்த ஒரு சூழலில் அவங்க சொல்கிறதுக்கு இணையான ஒரு ஒரு லிட்ரேச்சர் நம்மளால் உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியம். பட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த இனம் சார்ந்தவர்கள், நிச்சயமாக அவங்களுக்கும் அந்த திறமை இருக்கும். அதனால தான் நான் அந்த மொழியில் நான் ஏதாவது கவிதை எழுதி சொல்லணும் அப்படின்னலாம் முயற்சி பண்ணலை. அவங்களோட ஒரிஜினலாக இருக்கிற அந்த பாடல்களையே நான் பாடுற மாதிரி இல்லை, அவங்க ரொம்ப அருமையாக பாடுவாங்க, நான் அதுக்கான ஒரு சின்ன முயற்சி பண்ணேன். அந்த இரவாளர் கம்யூனிட்டியில் இங்கிருந்து யாராவது இருந்தாங்கன்னா தற்கொலை பண்ணிக்குவாங்க நம்ம பாடினதெல்லாம் கேட்டு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு அறிமுகம் என்ற நிலையில் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். பொறுமையாக கேட்டுட்ருந்த
உங்களுக்கும் அருமையான வாய்ப்பளித்த சாகித்ய அகாடமி நிறுவனத்தினர் அனைவருக்கும் இவ்வளோ நேரம் டைம் தந்து நம்மளுடைய தலைவிக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யங்கர் ஜென்ரேஷனில் இருக்கிற ட்ரைப்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தொடக்கத்தில் அதாவது ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் என்ன நினச்சாங்கன்னா, அவங்களோட ஐடென்டிட்டியை, அவங்க ஒரு ட்ரைப் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை அவங்க ரொம்ப மோசமாக நினச்சாங்க. பட் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அவங்க ட்ரைப்னு சொல்கிறதுல சந்தோஷப்படுறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு 10 இயர்ஸ் பேக் இல்லை 20 இயர்ஸ் பேக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸு அவங்கள வந்து ட்ரைப்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்பட்டு இருந்தாங்க, இல்லாட்டி நாங்கள் வேறு ஏதாவது கம்யூனிட்டினெல்லாம் போய் சொல்லிட்டு கூட இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலமை வேறு. இன்றைக்கி அவங்க தங்களை ஒரு ட்ரைப்னு ரொம்ப சந்தோஷமாக வெளியில் சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களுடைய ஐடென்டிட்டியை கீப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரீதிங்கிங் வந்திருக்கு. அதனால் அவங்க இன்றைக்கி பாட்டுகள் சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்களுடைய டான்ஸுகள் எல்லாம் பங்கெடுக்கிறாங்க. இன்றைக்கி அதை அவங்க வந்து நிலைநிறுத்திக்கணுங்கிற ஒரு முயற்சி கேரளா ட்ரைப்ஸுக்கு இடையில் இருக்குது. எனக்கு தமிழ்நாட்டில் பெரிய பழக்கம் இல்லை, பட் கேரளாவில் இருக்கிற இரவாளா, இருளா, குறும்பா, முடுகா, மலையா, மலசர் அப்படிங்கிற இந்த 5 ட்ரைப்ஸ் கூட நான் அசோசியேட்டாக இருக்கேன். அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அவங்களுடைய ட்ரைபல் ஐடென்டிட்டியில் அவங்க ரொம்ப தேர் ப்ரௌட் ஆஃப் தேர் ஐடென்டிட்டிஸ். நிச்சயமாக இன்றைக்கி வந்து அதுக்கான காரணம் அப்படின்னா நம்ம பல முறையில் பார்க்கலாம். நீங்கள் அதை வந்து ஒரு தியரட்டிக்கலாக பார்க்குறதா போஸ்ட் கொலோனியல் ஃபீலிங் கூட இருக்குது. அவங்களுடைய சொந்த வேர்களை தேடுதல், அதை நிலைநிறுத்துதல் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்குது. இன்றைக்கி அரசாங்கத்திலிருந்தும் சில உதவிகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடந்துகிட்ருக்கு. அப்படி இல்லாமல் அவங்க வந்து வெளியில் வர்றதுனால அவங்க நிறைய இழந்து போகிறாங்க. இன்றைக்கி வெளியில் ஒன்றும் இல்லை, இந்த மெயின் ஸ்ட்ரீமில் வந்தால் ஏதோ கிடைக்குங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. அது இல்லை, உண்மையிலே நம்மக்கிட்ட தான் நிறைய ரிசோர்ஸ் இருக்குதுங்கிறத தேர் ஐடென்டிஃபைட் இட். அதனால் இன்றைக்கி அதை வைக்கணும்னு ஆசைப்படுறேன்.